நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். காரகோ பாவநாஸ்தி என்றால் என்ன? காரகங்கள் அப்படிங்கிறத தமிழில் செயல்பாடுகள்னு சொல்லலாம். கிரகங்களுக்கும் வீடுகளுக்கும் செயல்பாடுகள் இருக்கின்றன. இதில் சில செயல்பாடுகளை செய்கின்ற சில கிரகங்கள் அந்த செயல்பாடுகளை தருகின்ற வீடுகளில் அமரும் பொழுது ஒரு விதமான எதிர்வினையை செய்து அந்த இடத்தை நாசம் செய்யும். காரகோ பாவக நாஸ்தி. ஒன்னாவது வீட்டில் சூரியன் இருந்தா காரகோ பாவ நாஸ்தியா? இல்லை, ஆனால் அப்படிதான் சொல்லப்படுகிறது. இரண்டாவது வீட்டில் குரு இருந்தால் காரகோ பாவ நாஸ்தின்னு சொல்லப்படுகிறது. எல்லா நிலைமைகள்லையும் ஒரு ஆய்வு செய்யாமல் வந்து மூல நூல்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ப வேண்டாம். காரகோ பாவநாஸ்தியிலையும் நான் சுபத்துவம் பாவத்துவ தன்மைகளை தான் கொண்டு வந்துடுவேன். எங்கே எந்த காரக கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அங்கே காரகோ பாவநாஸ்தி நடக்கிறதே இல்லை. அது முதல் தெளிவாக பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டு, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். ரெண்டாம் வீட்டில் குரு தனிச்சிருந்தார்னா வந்து அவர் வந்து பிச்சைக்காரனா இருப்பார், காரகோ பாவநாஸ்தி பிரகாரம் அவரை சம்பாதிக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லப்படுகிறதெல்லாம் ஏதோ ஒன்றை கதை கட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறது தான். ஒருவர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரன்றது ரெண்டை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. ரெண்டு ஒம்பது பதினொன்று எல்லாத்தையும் வச்சு பார்த்துடணும். நான்காவது பாவகமாக பதினொன்றாம் பத்தாம் பாவகத்தையும் வைத்து பார்த்து விட வேண்டும். அதனால் ஒரு நிலையை வைத்து ஒரே ஒரு விதியை மட்டும் வைத்து சொல்லக்கூடியது இங்கே ஜோதிட சாஸ்திரம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இயற்கை சுபகிரகமான குரு சனியின் நேர் பார்வையிலோ சனியின் இணைவிலையோ ராகுவின் நேர் ராகுவின் தொடர்விலேயோ ராகுவோடு கேதுவோடு சேர்ந்திருப்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கேது வளர்க்கும் கிரகம். குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அது கேள யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகமாக சொல்லப்படுகின்ற நிலையில் இங்கே ராகுவோடு இணைந்திருந்தால் இணைகின்ற டிகிரிக்கு ஏற்றாற் போல எட்டு டிகிரிக்குள் இணையும் போது குரு முழுக்க முழுக்க கிரகணமாகி தன்னுடைய தனம் குடும்பம் போன்றவைகளை தரக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக இழப்பார். ஆகவே இரண்டாம் பாவகத்தில் குரு இருக்கிறது காரகோ பாவநாஸ்தி அல்ல. மூன்றாம் இடம் சகோதர காரகன் செவ்வாய் பாவத்துவமாக இருக்கும்போது அந்த உயிர் காரகத்துவத்தை கெடுக்கின்ற சில தன்மைகளை செய்கிறார். இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல சுபத்துவம் எட்டி பார்த்ததுன்னா அந்த சகோதர விரயம் இல்லாமல் சகோதரனால் விரயம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த இந்த சம்பவத்தை உறுதி செய்ய மற்றவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். நான்காம் இடம் மாதா காரகன். நான்காம் இடத்துல சந்திரன் இருந்தால் தாய்க்கு ஆகாது என்று சொல்லப்படுகிறது. தாய் இதைத்தான் வந்து இதையும் இந்த இதை உயிர் உறவுகளை பார்த்து கொள்ள வேண்டும். நான்காம் இடத்துல பொதுவாகவே சந்திரன் ராகு ஆரம்பிச்சிட்டாலே சொல்லுவேன், நான்காம் இடத்து ராகு ஆரம்பிச்சிட்டாலே தாய் டல்லாயிடுவாங்க.